friends இன்னைக்கு ஹோலி டியூஸ்டே பத்தி படிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிங் வந்து கடை படித்தோம்ல, ஆனால் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா, அப்போ எல்லாம் முடிச்சோடனே பீட்டர் வந்து ஏசுப்பை கர்ஸ் பண்ண ஃபிக்ட்ரியை பார்த்தோன்னே சொன்னாங்க, ஏசுப்பா நீங்கள் நாச்சு கர்ஸ் பண்ண அந்த ஃபிக்ட்ரியை பாருங்க அப்படின்னு. ஸோ இது எப்போ நடக்குதுன்னா, ஏசுப்பா வந்து அடுத்த நாள் காலைல திருப்பி ஜெருசலேம் போகும்போது. ஸோ அங்கே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏசுப்பா ஏன் வந்து அதுலேருந்து ஏசுப்பா ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, என்னன்னா நம்மளுக்கு வந்து விசுவாசம் வேணும். ஸோ நம்ம கடுகளவு விசுவாசம் வச்சுருந்தா கூட நம்மளுக்கு என்ன சொன்னாலும் நம்ம வந்து ஏசுப்பா கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. ஏசுப்பா சொல்லுவாங்க, இங்க மலையை பாத்தீங்களா, அந்த மலையை போய் தண்ணீர் உழுன்னு சொன்னா உழுந்துரும். அவ்வளவு வந்து நம்ம விசுவாசமா இருந்தா இம்பாசிபிள் திங்ஸ் கூட நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்க ரிலீஜியஸ் லீடர்ஸ்ல ஏசுப்பா மேல அப்செட் ஆயிருவாங்க. ஸோ மேத்யூ 23 வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க ஏசுப்பா வந்து அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாங்க. யூ ஒயிட் வாஷ் டூம்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இப்போ இவங்க ஏசுப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏசப்பா சர்ச் எடுத்து வெளியில வரும்போது அந்த சர்ச்சை பத்தி நிறைய ப்ராஃபஸி சொல்லுவாங்க. கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏசப்பா வந்து மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த கடைசி காலத்துல என்னெல்லாம் நடக்கும் நிறைய இன்னும் நிறைய திங்ஸ் ஏசப்பா சொல்லுவாங்க. ஸோ அப்போ அடுத்து அங்க வந்து பைபிள்ல என்ன வந்து ஒரு பைபிள் என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, அந்த நாள்ல தான் ஜூடாஸ் காரியட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுக்குற அவங்க ஒரு டிசைபிள், ஏசப்பாவோட டிசைபிள். ஆனாலும் அவர் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்காக அங்க ஏசப்பாவை குறிச்சு அப்செட் ஆனவங்கள்ட்ட போய் நான் ஏசப்பாவை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பைசா லஞ்சமா வாங்கிட்டு வருவாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்க அதில் காத்துட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு வசனம் சொல்லலாமா? Matthew 21 22 22, if you believe you will receive whatever you ask for in prayer. இந்த வசனம் இன்னொரு இடத்துல கூட படிச்சோம் தெரியுமா, ஜார்ஜ் முல்லர் படிக்கும்போது இந்த வசனம் தான் படிச்சோம். ஸோ நம்மளும் இன்னிலேருந்து விசுவாசமா எது நடக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பிரேயர்ல விசுவாசம் உள்ளவங்க நம்ம கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம்பி விசுவாசத்தோடு பிரேயர் பண்ண போறோம். நன்றி பரலோகத்தில் தேங்க்ஸ் மன்னா கொடுத்ததுக்காக நன்றி ஏசுப்பா. எல்லாரும் விசுவாசமா இருக்க உதவி செய்யுங்க ஏசுப்பா. இந்த ஃபேத்தனால ப்ரே அவங்களுக்கு எல்லாமே பண்ண உதவி செய்யுங்க ஏசுப்பா. எப்பவுமே 24 hours ஜெபத்தில் விழித்து இருக்கணும் ஏசுப்பா. மைட்டி ஜீசஸ்னே எப்படியாமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து இன்னைக்கு முழுக்க நீங்க எதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு கார் வாங்க ஆசையா இருக்கலாம், ஒரு வீடு வாங்க ஆசையா இருக்கலாம். ஸோ நீங்க விசுவாசமா ஏசப்பா எனக்கு கார் தந்ததுக்காக நன்றி. உங்களுக்கு எதுனாலும் சொன்னா நீங்க அதை சொல்லிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ரேயர் பாயிண்ட் படிக்கலாமா? அந்த வேலை செய்யறவங்க இருக்கா, வேலை செய்யற சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க தேவையிலலாம் சந்திப்பிடும் ஏசுப்பா. அப்படியே அடுத்தது அவங்களுக்கு யாருமே கஷ்டப்படுத்திக்கூடாதுன்னு நீங்க ப்ரேயர் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா அந்த மைண்ட்ஸ்ல அந்த கோல் எல்லாம் எடுப்பாங்கல்ல அண்டர் கிரவுண்ட்ல போய், அவங்கலாம் நிறைய பேர் அங்க போனா இறந்து போயிருவாங்க. ஸோ அவங்க சின்ன பிள்ளைங்க ப்ரொடெக்ஷனுக்கு வந்து சைல்ட் லேபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம்.